சாமுவேல் 10:8. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். நாம் இந்த நாட்களில் 7 நாள் தேவ சமூகத்திலே காத்திருக்க போகிறோம். இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொல்லுகிறார். 7 நாள் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டுமானால் நாம் கில்காலுக்கு இறங்கி போக அவசியமாக இருக்கிறார். யார் தங்களுடைய ஜீவியத்தில் கில்காலுக்கு இறங்கி போகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் 7 நாள் காத்திருக்க முடியும். இந்த 7 நாள் என்று சொல்வது இந்த கூட்டங்களுக்காக இப்போ நம்ம 7 நாள் காத்திருக்க போகிறோம். எழுத்தின்படியாக இதை காட்டினாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக 7 பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஜீவியத்திலே பூரணம் உண்டாகிற வரையிலும் நாம் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பூரணத்துக்காக தேவ சமூகத்தில் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே நாம் பல்வேறு பூரணங்களை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த பூரணங்கள் நமக்குள்ளே உண்டாகும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கில்காலுக்கு இறங்கி போக வேண்டும். கில்கால் என்று சொல்லும்போது அது பல்வேறு அனுபவங்களை அது வெளிப்படுத்துகிறது. முதல் அனுபவம் யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், எகிப்தின் நிந்தையை உன் பேரில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு கில்கால் என்று பெயரிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 5:9, கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எகிப்தின் நிந்தையை உங்கள் பேரில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை என்றால் என்ன? நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் காணப்படுகிறதான மறைவான பாவங்கள், குற்றங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய சில அடிமைத்தனங்கள், இவற்றை வெளிப்படுத்துகிறது. நமக்கு மாத்திரம்தான் தெரியும் சில குறிக்கப்பட்ட காரியங்கள், நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகள் அல்லது பலவீனங்கள் அல்லது பாவங்கள். அது நமக்கு மாத்திரம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ மற்றவர்களுக்கு தெரியாது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் தேவன் அதை மறைத்து போடுகிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவ அன்பானது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எத்தனையோ கிரியைகளை, சுபாவங்களை மற்றவர்கள் அறியாத வண்ணம் மூடி போடுகிறது. இதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கில்காலுக்கு இறங்கி போய் என்று சொன்னால் முதலாவது அனுபவம் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவன் நம்மை சந்தித்த அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், அருவறுப்புகள் காணப்பட்டது. ஆனால் தேவன் நம்மை சந்தித்து நம்மையில் இரக்கம் பாராட்டி நம்மை மன்னித்து அவை எல்லாவற்றையும் மறந்தார். அப்போ அதை எப்போதும் நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் எந்த சந்தர்ப்பத்தில் ரட்சிக்கப்பட்டோம், எந்த இடத்துல தேவன் நம்மை கண்டுபிடித்தார் அல்லது எப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை நினைவு கூறுகிற இடம்தான் இந்த கில்கால். அதை நினைவு கூறும்போது நம்முடைய உள்ளம் நன்றினால் நிரப்பப்படும். உதாரணமாய் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். மீகாள் தாவீதின் இடத்துல பார்த்து கேட்கிறாள், நீ ஒரு ராஜாவாய் இருந்தும் வஸ்திரத்தை உரிந்து போட்டு வேலைக்கார பெண்களின் கண்களுக்கு முன்பாக நீ நடன மனிதராயே,
நீ இந்த தேசத்துக்கு ராஜா அல்லவா, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா என்று மீகால் தாவீதினிடத்தில் சொன்னபோது, ஏன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இப்படி ஆடினாய், நடனமணினாய் என்று கேட்டபோது தாவீது உடனடியாக கொடுத்த பதில் என்ன? அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டு சில வருஷங்களுக்குள்ளாக சில வருஷங்கள் ஆனாலும் உடனடியாக மீகாலை பார்த்து சொல்லுகிறான், இது உன்னுடைய தகப்பன் மூலமாக வந்ததான பதவி அல்ல. ஆடுகளின் பின்னாக நடந்து கொண்டிருந்த என்னை, எவ்வளவேனும் தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தான் என்ன செய்தார், ராஜாவாய் தெரிந்தெடுத்தார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் தாவீது எந்த நிலவரத்திலிருந்து கர்த்தர் தன்னை தூக்கி எடுத்தார் என்பதை அவன் மறக்கவே இல்லை. நான் ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தேன், நான் ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன், அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்ப இதை நாம் நினைவு கூறும்போது நம்முடைய ஜீவியத்தில் பெருமையோ அல்லது தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, தேவனை துக்கப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வராது. பல சந்தர்ப்பங்களில் எப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் படிக்கிறோம், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையில இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்லும் போது அவர்கள் பல விஷய சந்தர்ப்பத்தில் தாங்கள் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டோம் என்பதை மறந்து போனார்கள். இப்போ கர்த்தர் சொன்னார், எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து, எகிப்து என்னும் இருப்பு களவாய் அதிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன். அதனால நாம் தேவ சமூகத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நாம் நடத்தப்படுகிற எல்லா பாதைகளின் மத்தியிலேயும் நம்பிக்கையோடு தேவன் என்னை பூரணப்படுத்துவார், என் ஜீவியத்தில் பரலோகத்துக்கு தேவையான பூரணங்களை கொண்டு வருவார். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், பூரணராகும்படி கடந்து போவோமாக, பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூரணராகும்படி நாம் கடந்து போக வேண்டுமானால், இந்த பூரணத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டுமானால், எந்த நிலவரத்திலிருந்து நம்முடைய ஜீவியம் எங்கே இருந்தது, எப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார், இதை நினைவு கூறுகிற ஸ்தலம்தான் கில்கால். எகிப்தின் நிந்தை உன் பேரில் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். ஆகவே தேவன் நம்மை சந்தித்ததான எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை இந்த நாட்களிலே நாம் நினைவு கூறுவோமாக. அப்படி நினைவு கூறும்போது நம்முடைய உள்ளம் நன்றினால் நிரப்பப்படும். நன்றினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் தேவ சமூகத்தில் புதுப்பித்துக் கொள்ள முடியும். பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடியவர்களாக அல்லது பூரணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக தேவன் நம்மை இந்த நாட்களிலே மாற்றுவார். அடுத்தபடியாக 2வது கில்கால் என்று சொல்லும்போது, அந்த கில்காலில் வைத்துதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதே யோசுவாவின் புத்தகத்திலே நாம் அதை படிக்கிறோம். இந்த கில்காலில் வைத்துதான் தேவன் விருத்த சேதனம் பண்ணும்படியாக கட்டளையிடுகிறார், சொல்லுகிறார். யோசுவா 5:2, அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். திரும்ப 2வது இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த கில்கால். அப்ப இந்த விருத்த சேதனம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? விருத்த சேதனம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு சபையில் நம்முடைய ஜீவியத்தில் அது எதை வெளிப்படுத்துகிறது? 1வது ரோமர் 2வது அதிகாரத்தில் கையினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன்,
2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். நீ இறங்கி கில்காலுக்கு போ. அப்ப இந்த கூட்டங்களின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஆவியின்படி ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். இருதயத்திலே காணப்படக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய, தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய இந்த காரியங்களை கண்டுபிடித்து அதை என்ன செய்ய வேண்டும்? வெட்டி எரிய வேண்டும். வெட்டி எரியும் போது ஒரு வேதனை உண்டாகும். சில காரியங்கள் நமக்கு பிரியமாக இருக்கும், ஆனால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். உதாரணமாய் நான் சொல்லும்போது, ஆபிரகாம் ஈசாக்கை அதிகமாய் நேசித்தான். என 100 வயசுல அவனுக்கு கிடைச்ச பிள்ளை அது. தேவனை பார்க்கலும் ஈசாக்கை அதிகமாய் நேசித்தான். ஈசாக்கை நேசித்தது பாவம் அல்ல, பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பது பாவம் அல்ல, தகப்பன் பிள்ளைகளையும் தாய் பிள்ளைகளையும் நேசிப்பது பாவம் அல்ல. ஆனால் தேவனை பார்க்கலும் அதிகமாய் நாம் நேசிப்பது பாவமாயிருக்கிறது. இதை மத்தேயு 10 இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 10 இது விசுவாசிகளுடைய பிரதிஷ்டையா இருக்கிறது. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையும் தாயையும் நேசிக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் அன்பு கூறலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் ஜீவியத்துல என்னிலும் அதிகமாக யாரை நேசிக்காத. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் தேவனா தகப்பனா என்று வந்தால் தேவனுக்கு தான் டிக்கெட் அடிக்கணும். தேவனா பிள்ளையா என்று வந்தால் தேவனுக்கு தான் டிக்கெட் அடிக்கணும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனை நேசிக்கலாம், மகளை நேசிக்கலாம், தகப்பனை நேசிக்கலாம், தாயை நேசிக்கலாம், தேவனை பார்க்கலும் அதிகமாய் நேசிக்க கூடாது. ஆனால் ஆபிரகாமுடைய ஜீவத்தில் சம்பவித்தது என்ன? ஈசாக்கு கிடைத்த போது அவன் தேவனை பார்க்கலும் ஈசாக்கை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தான். ஆகவே தான் ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமிடத்தில் சொன்னார். இப்ப தேவனா ஈசாக்கா என்று வந்தபோது தேவன்தான் முக்கியம் என்று சொல்லி இந்த ஈசாக்கை கொடுத்தது தேவன் தான். சரீரம் செத்து போன எனக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தோம், செத்து போன கர்ப்பத்திலிருந்து இந்த ஈசாக்கை கொடுத்தது தேவன் தான். அதனால தேவன்தான் முக்கியம். நான் தேவனை பார்க்கலாம் அதிகமாய் ஈசாக்கை நேசித்து விட்டேனே. அதை நாம் எங்கே எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? ஆதியாகமம் 22:2 சொல்லுகிறார் கர்த்தர். ஆதியாகமம் 22:2, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கு. உன் புத்திரன் என்று சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய நிலவரம். ஒரே வாரத்தில் ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லியிருக்கலாம். உன் புத்திரன் ஏகசுதன், ஏகசுதன் என்றால் ஒரே மகன், நேசகுமாரன். ஆனால் ஈசாக்கை வெட்ட அவன் கத்திய ஓங்கின போது மறுபடியும் ஆதியாகமம் 22:12 ஆண்டவர் கூப்பிடுறார். அங்க ஒரு வார்த்தை ஆண்டவர் வெட்டிட்டார், உன் புத்திரனும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். அங்க நேசகுமாரன்கிற வார்த்தை இல்லை, அங்க நேசகுமாரன்கிற வார்த்தை இல்லை. அதான் விருத்த சேதனம். தேவனை பார்க்கலும் ஈசாக்கை அதிகமாய் நேசித்தான். அப்ப ஈசாக்கை வெட்டி போடு என்று சொன்னபோது, அவன் வெட்ட கத்தியை ஓங்கின போது கத்தர் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிட்டார்? வெட்டிட்டார். நேசகுமாரன்கிற வார்த்தை ஆதியாகமம் 22:2, 22:12 ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வீட்டில் படித்து பாருங்க. 22:2 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இது கர்த்தர் சொல்ற வார்த்தை தான், மனுஷன் சொல்வதல்ல. 22:12 உன் புத்திரன் உன் ஏகசுதன், அங்க நேசகுமாரன்கிற வார்த்தை இல்லை. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற ஈசாக்கு யார்? இந்த கூட்டங்களில் அதை நாம் கண்டுபிடிப்போமாக.
தேவனைக் காட்டிலும் நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ, நம்முடைய ஜீவிதத்தில் எதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ. சிலர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், தேவனை காட்டிலும் படிப்பு முக்கியம் என்று நினைத்தால், அவங்க வாழ்க்கையில் அந்த ஈசாக்கு அவங்க படிப்பாக தான் இருக்குது. சிலர் வேலைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உலகத்தார் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு அவனுடைய தொழில் தெய்வம் அல்ல. இப்போ தேவனை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்தில் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ. இனி எசேக்கியலை பார்த்து கர்த்தர் சொல்றதை நாம் படித்து பார்ப்போம். எசேக்கியலுடைய ஜீவியத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், உன் கண்களுக்கு விருப்பமானவளை, உன் கண்களுக்கு விருப்பமானவளை உன்னை விட்டு ஒரேடியாக எடுத்துக்கொள்வேன். அப்போது நீ அழாமலும் புலம்பாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. 24:16 மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை, ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்வேன், ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. ஆண்டவர் சொல்றாரே, உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். எடுத்துக்கொள்ளும்போது வேதனை உண்டாகும், துக்கம் உண்டாகும். இங்கே ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? 18:18 விடியற்காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன், அந்த சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். பாருங்க, உன் கண்களுக்கு விருப்பமானவளை உன்னை விட்டு ஒரே அடியினால் எடுத்துக்கொள்வேன். கர்த்தர் சொல்றார், எசேக்கியல பார்த்து சொல்றார். இப்ப தேவனை பார்க்கலும் இவன் மனைவி அதிகமாக நேசித்தான். உன் கண்களுக்கு விருப்பமானவளை எப்படி சொல்றாரு பாருங்க, உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். 18:18 வாசிக்கும் போது, விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடு பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். மனைவி செத்த பிற்பாடு புலம்பாத, அழாத, கண்ணீர் விடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பொதுவாக பழைய ஏற்பாடு காலத்தில் புலம்புவார்கள். ஆனால் ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, உன் கண்களுக்கு விருப்பமானவளை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன், அது சம்பவிக்கும் போது நீ புலம்பக்கூடாது, அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அவருக்கு தெரியல யார் எடுக்க போறாருன்னு. கடைசியிலே அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார், மனைவி செத்து போனார். கர்த்தர் சொன்னபடியே நான் செய்தேன் என்று சொல்கிறார். நான் புலம்பல, அழல, கண்ணீர் விடல, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்தேன். விருத்த சேதனம் என்று சொல்லும்போது வேதனை உண்டாக்கக்கூடிய காரியம், தேவனை தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய, அதே வேளையில் நமக்கு அதிக விருப்பமான, பிரியமான, நேசிக்கக்கூடிய, தேவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நமக்கு அது விருப்பம், தேவனுக்கு பிரியம் இல்லை ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது பிரியம், நம்முடைய ஜீவியத்தில் இந்த ஈசாக்கு யார் என்பதை நாம் கண்டுபிடிப்போமாக. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை பார்க்கலாம் உண்டைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே உன் ஜீவியத்தை நிதானித்து பார்ப்பாயாக. அவரவர் தந்தன் ஜீவியத்தை நிதானிப்போமாக. ஆவியினால் உண்டாகும் விருத்த சேதனம், இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம், ஆவியினால் நம்முடைய இருதயத்தில் உண்டாகக்கூடிய விருத்த சேதனம். கில்காலில் இந்த அனுபவம் உண்டாகிறது. நீ கில்காலுக்கு இறங்கி வரும்போது இந்த கில்காலில் வைத்து சம்பவிப்பது என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத எந்தெந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதோ, அல்லது தேவனை காட்டிலும் எதை அதிகமாய் விரும்புகிறோமோ, எது அதிகமாய் நமக்கு பிரியமாய் இருக்கிறதோ, எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ, அப்படிப்பட்ட காரியங்கள் வெட்டி எரிந்து போடப்படக்கூடிய இடம்தான் கில்கால். இந்த மாலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி கேட்போமாக, மனப்பூர்வமாய் வாஞ்சிப்போமா. இது கடைசி காலமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் நேசிக்கலாம், தவறில்லை. அதான் தகப்பன் தாய் பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாரையும் நேசிக்கலாம், அன்பு கூறலாம். ஆண்டவர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார், என்னிலும் அதிகமாக எதையும் நேசிக்க வேண்டாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள், ஆபிரகாமுடைய தேவ பக்தியை பாருங்கள். தன்னுடைய ஒரே பேரான அந்த நேச குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்குகிறான். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். உன்னுடைய ஈசாக்கை காட்டிலும் ஈசாக்கை உனக்கு கொடுத்த, ஈசாக்கை உனக்கு கொடுத்த தேவன்தான் முக்கியம் என்பதை நீ விளங்கிக் கொண்டாய். கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் கர்த்தர் உனக்கு கொடுத்தது.
உன்னுடைய வேலை, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய சகல உறவுகள், சகல வஸ்துகள், சகல ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது. இங்கே தேவனை காட்டிலும் ஒரு ஈசாக்கை நாம் அதிகமாய் நேசிக்க போகிறோமோ அங்கே தேவன் துக்கப்படுகிறார். அங்கே தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவு உண்டாகிறது. நீ இறங்கி எனக்கு முன்னே கில்காலுக்கு போ. எசேக்கியேலுடைய ஜீவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. மனைவியை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, நீ மனைவி சாகும்போது கண்ணீர் விடக்கூடாது, புலம்பக்கூடாது, அழக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். கண்களுக்கு விருப்பமானவள் செத்து போன போது அவர் புலம்பவில்லை, கண்ணீர் விடவில்லை, அழவில்லை. இது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். விருத்த சேதனம் பண்ணும் போது வேதனை உண்டாகும். நீ இறங்கி கில்காலுக்கு போ. நீ எனக்கு முன்னே இறங்கி கில்காலுக்கு போ. இந்த நாட்களில் நாம் கில்காலுக்கு இறங்கி வருவோமாக. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா.